Hello everyone, welcome back to our channel. Today we are going to see calligraphy stylish writing. Nama calligraphy la idvaraiku enna paathirukona strokes la paathirukonga adukapra capital letters la paathirukonga ipo nama vandu small letter paathirukonga adula innikku nama paakkrathu small letter la h and m inda rendu letter paakkalanga okayla. First வந்து small h எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு இந்த red line இருக்குல்லங்களா first இந்த red line ல ஒரு குட்டி mountain stroke போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் left side ஒரு சின்னதா ஒரு slanting line போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு straight line வந்து third line touch ஆனதும் turn பண்ணி விட்டுருங்க அதுக்கு அப்புறம் இந்த second line இருக்குல்லங்களா இந்த second line ல ஒரு குட்டி mountain stroke போடுங்க அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தேர்ட் லைனுக்கு வந்து அதுவும் கீழே வந்து டச் ஆனதும் டர்ன் பண்ணிடணுங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்மால் ஹெச் ஃபஸ்ட்டு ரெட் லைனில் ஒரு மவுண்டன் ஸ்ட்ரோக்கு குட்டியாக அதுக்கப்புறம் அதிலிருந்து தேர்ட் லைன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க அந்த தேர்ட் லைன் டச் ஆனதும் அப்படி டர்ன் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் செகண்ட் லைன் இருக்குல்லீங்களா அந்த செகண்ட் லைனில் ஒரு மவுண்டன் ஸ்ட்ரோக் போடுங்க அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அது தேர்ட் லைன் டச் ஆனதும் டர்ன் பண்ணி விட்டுருணுங்க ஓகேங்களா வெரி சிம்பிளாக இருக்குங்க ஈஸிங்க உங்களுக்கு இதுதான் வந்து ஸ்மால் ஹெச் ஓகேங்களா ஃபஸ்ட் ஸ்டெப்பு மவுண்டன் ஸ்ட்ரோக் ஸ்மால் மவுண்டன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் லைன் தேர்ட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அங்கே டர்ன் பண்ணி விட்டுருந்துங்க அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் ஒரு மவுண்டன் ஸ்ட்ரோக் போடுங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து தேர்ட் லைன் டச் ஆனதும் டர்ன் பண்ணி விட்டுருணுங்க இதுதான் வந்து ஸ்மால் லெட்டர் ஹெச் ஓகேங்களா இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த நாம் படித்த ஸ்ட்ரோக்ஸு கேபிட்டல் லெட்டர்ஸ் பார்க்காதவங்க ஒன்ஸ் போய் நம்மளோட சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோஸ்லாம் இருக்குங்க உங்களுக்கு அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை அசைன்மெண்ட்லாம் டெக்கரேட் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் ஹெச் பார்த்தாச்சுங்க இப்போ ஸ்மால் லெட்டர் எம் பார்க்கலாங்க அதுக்கு இந்த செகண்ட் லைன் இருக்குல்லீங்களா செகண்ட் லைனில் ஒரு மவுண்டன் ஸ்ட்ரோக் போடுங்க அதுலேருந்து தேர்ட் லைன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அங்கே டர்ன் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் ஒரு மவுண்டன் ஸ்ட்ரோக் போடுங்க திருப்பி அது தேர்ட் லைன் டச் பண்ணி விட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு டச் பண்ணி ஒரு டர்ன் பண்ணிடுங்க அகெயின் திருப்பி மவுண்டன் ஸ்ட்ரோக் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து தேர்ட் லைன் டச் ஆனதும் டர்ன் பண்ணி விட்டுறணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்மால் லெட்டர் எம் இது டூ லைனில் மட்டும்தாங்க எழுதணும் ஸ்மால் ஹெச் மட்டும்தான் த்ரீ லைனில் எழுதணும் ஸ்மால் எம் வந்து டூ லைனில் மட்டும்தான் எழுதணுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மவுண்டன் ஸ்ட்ரோக் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கப்புறம் ஒரு டர்ன் திருப்பி அகெயின் ஒரு மவுண்டன் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெயிட் லைன் டர்ன் அகெயின் மவுண்டன் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெயிட் லைன் டர்ன் அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஸ்மால் ஹெச் அண்டு ஸ்மால் எம் இது ரெண்டு லெட்டர் பார்த்துருக்கோங்க ஓகேங்களா தட்ஸ் எண்ட் ஆஃப் தி லெசன் டுடே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்